கருணாநிதியால புகழப்பட்ட வைகோவும் எம்ஜிஆருக்கு செல்லப்பிள்ளையாயிருந்த காளிமுத்துவும் 1989 மக்களவை தேர்தலில் நேருக்கு நேராக மோதினாங்க. திமுகவில் வைகோ இருந்தப்போ கருணாநிதி அவரை போர்வாள்னு புகழ்ந்தார். அதிமுகவில் இருந்த காளிமுத்து எம்ஜிஆரோட செல்லப்பிள்ளையாக இருந்தார். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காலத்திலேயே காங்கிரஸை எச்சரிக்க எம்ஜிஆர் காளிமுத்துவை பயன்படுத்தினார். காளிமுத்துவோட நாவில் தமிழ் புகுந்து விளையாடும், கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராதுங்கிற புகழ்பெற்ற வசனத்துக்கு சொந்தக்காரர் காளிமுத்து தான். 1989 சிவகாசி மக்களவை தொகுதியில் காளிமுத்து அதிமுக சார்பிலையும் வைகோ திமுக சார்பிலையும் போட்டியிட்டாங்க. ரெண்டு பேருமே பொதுக்கூட்டத்தில் நீண்ட நேரம் உரையாற்றினாங்க. அந்த தேர்தலில் காளிமுத்து வெற்றி பெற்றார். இடைக்காலத்தில் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்துட்டு அப்புறம் அவங்க கிட்டவே காளிமுத்து சேர்ந்தப்போ கருவாடு மீனாகிவிட்டது என்ற விமர்சனத்தை அவர் எதிர்கொண்டாரு.